கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் தற்கொலை செய்து கொண்ட பெண் வெளியிட்ட வாக்குமூலத்தில் திமுக நிர்வாகி மீது குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவில் அடுத்த பொன்னப்ப நாடார் காலனியைச் சேர்ந்த ஆசா புசாரா கடந்த 22ஆம் தேதி விஷமருந்தி மயங்கி கிடந்த நிலையில் அக்கம்பக்கத்தினர் மீட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இந்த நிலையில் ஆசா புஷாரா இறப்பதற்கு முன்பு போலீசாரிடம் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் உடன் பணிபுரிந்த நவநீத் என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் இதுகுறித்து வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது ஆய்வாளர் ஜெயலட்சுமி நவநீத்துக்கு ஆதரவாக செயல்பட்டதோடு நீ சாவு என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். பின்னர் நவநீத்தின் நண்பர் உள்ளிட்டோர் வீட்டை விட்டு விரட்டியதால் விஷம் குடித்ததாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆசா புஷாராவின் அக்கா மகன் அபுல் பயாத் நவநீத், வடசேரி காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி, இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட திமுக பிரமுகர் பார்த்திபன் மற்றும் நவநீத்தின் தந்தை சசிதரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் புகார் அளித்துள்ளார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தின் போது செய்தி சேகரிக்கச் சென்ற நியூஸ் ஜே தொலைக்காட்சி செய்தியாளரை வெளியேற்ற வேண்டும் என திமுக பிரமுகர்கள் ஆட்சியரை மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவிரி டெல்டா பாசனதாரர் சங்கத் தலைவர் ஆனந்த தாண்டவபுரம் அன்பழகன் மீது அரசு பதிவு செய்துள்ள பொய் வழக்கு குறித்து விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் குரல் எழுப்பப்படும் என முன்கூட்டியே அறிந்த திமுகவினர் விவசாயிகளின் இருக்கைகளை ஆக்கிரமிப்பு செய்திருந்தனர். கூட்டம் ஆரம்பித்தவுடன் யாரையும் பேச விடாமல் விவசாயிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை நியாயப்படுத்தி அமைச்சர் குறித்து புகழ் பாடும் படலத்தை ஆரம்பித்தனர். இதனை நமது நியூஸ் ஜே தொலைக்காட்சி செய்தியாளர் படம் பிடித்த போது அவரை அரங்கை விட்டு வெளியேற்ற வேண்டும் என திமுகவினர் குரல் எழுப்பினர். பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டது விவசாயிகளை முகம் சுளிக்க வைத்தது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் தனியாரிடம் இருந்து அரசுடைமையாக்கப்பட்டு சிறப்பாக கல்வித்துறையில் முன்னேறிய நிலையில் இருந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தற்போது திறனற்ற நிர்வாகத்தால் நாசமாகிவிட்டதாக பேராசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் சிதம்பரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிர்வாக திறனற்ற அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. ஓய்வூதியர்கள் நான் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகியும் இன்னும் எந்த ஒரு பணப்பயனும் ஒழுங்காக வழங்கப்படவில்லை. கம்ப்யூட்டேஷன் என்பது சுத்தமாக வழங்கப்படுவதில்லை. அதே போல் கிராஜுவேட்டி இஎல் சரண்டர் இதெல்லாம் 50% சொல்லக்கூடிய 50% தான் வழங்கப்படுகின்றது. அதுவும் ஓய்வு பெற்று ஓராண்டுகள் கூட ஆகின்றது அந்த 50% வாங்குவதற்கும். ஸோ இவையெல்லாம் உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் போது மறுநியமன போட்டித் தேர்வை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும், ஸ்டிக்கர் மாடல் ஸ்டாலின் அரசு தேர்தல் அறிக்கை 177ஆம் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இந்த 149 வந்து அரசாணைன்றது ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 149 நாங்கள் நீக்கிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னார் ஐயா முதலமைச்சர். ஆனால் இப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்ன வாக்குறுதி இப்போ அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அரசாணை 177 நேம் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும், வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துங்க. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி அதிமுக மாமன்ற கழக செயலாளர் தலைமையில் கழக மாமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் மாநகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். மனுவில் பாதாள சாக்கடை திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும், நன்னீர் ஏரியை பாதுகாக்கும் வகையில் உபரி நீரை அருகில் உள்ள கோவில் குளங்களில் கொண்டு சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங், மாவட்ட MGR அணி இளைஞர் அணி செயலாளர் GS புருஷோத்தமன், மாமன்ற எதிர்கட்சி தலைவர் சோலையூர் சங்கர், பகுதி
கழக செயலாளர்கள், கழக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்திரனை சந்தித்து மனு அளித்தனர்.